நேரத்துல சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாரு, அதுக்காக நான் ரஜினி அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இல்ல இல்ல, இந்த டிசம்பர்ல எப்படி வர முடியும்? அதான் இன்னொரு படம் இருக்கு. எங்க இது அடுத்த கேள்வியா? 20 வருஷமா இந்த கேள்வியை கேட்காங்க. இதுக்கு என்ன விட அரசியல்ல மூத்த அரசியல் தெரிந்த எத்தனையோ பேர் ஏற்கனவே பதில் சொல்ல திணறிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த கேள்வி ரொம்ப கஷ்டமான கேள்விங்கிறதுனால சாய்ஸ்ல விட்டுடுறேன். இல்லையேங்க, அவர் தனியா சுத்தம் பண்ணலையே, கேமரா எடுக்கிறவங்களோட சேர்ந்து போய் தானே சுத்தம் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் தனியாக சுத்தம் பண்ணலை, எத்தனையோ பேரை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. வீடியோ எடுக்கிறவங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு, கடற்கரையில் அந்த குப்பையெல்லாம் அங்கே அவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணவங்கள இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. அதனால் அது ஒரு கூட்டு முயற்சி தான். திடீர்னு சமூக விஷயங்களில் அதிக அக்கறை காமிக்கிறதுக்கு அடுத்து நடிகர் கஸ்தூரி எப்படி, எதனால் திடீர் இந்த? அப்படிலாம் இல்லைங்க, நமக்கு ஃபஸ்ட்டு சின்ன வயசில் சினிமாவில் 17 வயசில் நடிக்க வந்தோம். அப்போ வந்து பேசுகிற அளவுக்கு அனுபவமும் பத்தாது, அறிவும் பத்தாது. இப்போ அறிவு இருக்கோ இல்லையோ அனுபவம் ஏறிடுச்சு, ஆதங்கங்கள் ஏறிடுச்சு. ஒரு கோபம் தானேங்க, எல்லாரும் நினைக்கிறது தான் நம்ம சொல்கிறோம். எல்லாரும் சொல்கிறத கேட்டு கூட நான் சொல்கிறேன், சொல்கிறவங்க எல்லாரும் பொழுது அவங்க குரல் என் மூலமாக கேட்குறேன், அவ்வளோ. இது வந்து என்னுடைய நீண்ட நாள் ஒரு கோபம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டால், வளர்ந்து வரும்பொழுது என் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா என்னை வந்து இந்த பொட்டி கடைக்கெல்லாம் ஏதாவது இஞ்சி பச்சை மிளகா வாங்கிட்டு வர சொல்லி அர்ஜென்ட்டாக ராத்திரி 8 மணிக்கு அனுப்புவாங்க வீட்டில். நாமளும் அப்படி பொடி நடையாக போய் வாங்கிட்டு வருவோம். ஆனால் இன்றைக்கி ஒரு மகளுக்கு தாயாக என்னால் அப்படி செய்ய முடியலை. எங்கே அந்த தவறு நடந்துச்சு அப்படின்னு புரியலை. எத்தனையோ காரணங்கள் இருக்குது நிறைய. இப்போ வந்து நகரமயமாக்குதல், ஒரு டைமில் ஊரில் எல்லாரையுமே நமக்கு தெரிஞ்சிருக்கோம். அங்கே போனாங்க, இங்கே போனாங்க, இவங்க கூட பார்த்தாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியும். இன்றைக்கி வந்து பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க, ஃப்ளாட் இல்லையா, 200 ஃப்ளாட்டில் எந்த ஃப்ளாட்டில் யார் இருக்காங்கன்னு நம்மளால் சொல்ல முடியறதில்ல. ஒன்று. ரெண்டாவது, மைக்ரேஷன், இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, நாம் வேறு இடத்துக்கு குடி போடுறோம், அங்கேருந்து குடிபெயர்ந்து இங்கே வந்து நிறைய பேர் வராங்க. இன்றைக்கி ஒரு தோசை இட்லி சாப்பிட்ணுன்னா கூட ஹிந்தியில் கேட்டால் தான் முடியுங்கிற அளவு தமிழ்நாட்டில் ஆயிடுச்சு. இப்படி பல வகைகளில் நான் வளர்ந்த தமிழ்நாடு இன்றைக்கி மாறி இருக்குது. அதில் இப்படிப்பட்ட பிறழல்கள்லாம் வந்து அதிகமாக ஆயிட்டுருக்குங்கிறது வந்து என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். பெண்கள் பாதுகாப்புக்கு மிக அதிகமான ஒரு முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கோம், அதை மறுக்க முடியாது. அதுக்குன்னு வந்து ஒரு ஒரு தனியாக அதுக்குன்னு மாநில பட்ஜெட்டிலேயே வந்து ஒரு ஒதுக்கீடு செய்து நாம் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கும். காலத்தின் கோலம். இல்லை, பிக்பாஸ் நிகழ்ச்சி வந்து சமூக பொறுப்பான ஒரு ஒரு பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி கிடையாது. அதில் பங்கு பெறுறவங்களும் யாருமே வந்து பொதுமக்களோ இல்லை ஆசிரிய பெருமக்களோ இல்லை சட்ட வல்லுநர்கள், போலீஸு, சமூக சேவகர்கள் இந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. அதில் மேக்ஸிமம் எல்லாருமே ஷோபிஸ், சினிமா அல்லது சின்ன திரை கலைஞர்களாக தான் இருக்கிறாங்க. இல்லை மாடல்ஸ், அந்த மாதிரி அந்த ஒரு பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட ஆட்களை தான் அவங்க வந்து அந்த நிகழ்ச்சியில் சேர்க்குறாங்க. அதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அது வந்து பொழுதுபோக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் செய்கிறாங்க அப்படின்னு. அதில் என்னுடைய வருத்தம், அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்கேயும் மறுபடியும் சொல்கிறேன், என்னன்னு கேட்டால், பொறுப்புள்ள பொழுதுபோக்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எப்பவுமே என்னுடைய ஒரு ஒரு தாட் ப்ராசஸ்ஸாக இருக்கும். எந்த பொழுதுபோக்காக இருந்தாலும், அது தொலைக்காட்சி தொடராக இருந்தாலும் இல்லை இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸாக இருந்தாலுமே கூட, நெகட்டிவான விஷயங்களை வச்சு சண்டை, சச்சரவு, கண்ணீர், கலவரம், காதல், இதையே சுற்றி சுற்றி, தொலைக்காட்சி தொடர்னா கலகாதலும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் சுற்றி சுற்றி எடுத்து அதில் தான் TRP வருது.